எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கிறியா? எல்லாரும் காலையில் சாப்பிட்டியா? நல்லது. சரியா, இப்போ மூணாவது பருவம் நம்மளுக்கு ஆரம்பிச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாருக்கா தெரியுதா? சரி, இன்னைக்கு நம்ம ஆசிரியர் தமிழ் பாடம் கற்பிக்கிறேன். லக்னவன், சரியா? சரி, நீ சின்ன 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 வகுப்புல ஒன்னாப்பு ரெண்டாப்பு மூணாப்பு எல்லாம் பாட்டு பற்றி படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? சரி, என்ன பாட்டு பாட்டு படிச்சிருக்கிற? ஞாபகம்? சரியா, ஞாபகம் இல்லையா? சரி, முதல்ல ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி பாடல் படிச்சிருக்க, திருக்குறள் பாடல் படிச்சிருக்கிற, ஞாபகம்? சரி, அது போல இன்னைக்கு நம்ம சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிற பாடலை பற்றி நம்ம படிப்போம். சரியா? சரி, பாரு. சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம் அப்படின்னு சிறு அப்படின்னா சிறிய, பஞ்சம் அப்படின்னா ஐந்து, மூலம் அப்படின்னா பொருட்கள். சரியா? சிறிய ஐந்து பொருட்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இந்த பாடலை எழுதின ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா ஆசிரியர் காரியாசன். சரியா? ஆசிரியர் யாரு? காரியாசான். காரியாசான், புரிஞ்சுச்சா? இந்த பாடல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறு பஞ்ச மூலம். புரிஞ்சுச்சா? பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சுச்சா? சிறிய ஐந்து பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த சிறு பஞ்ச மூலம், சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா பாரு, கண்டங்கத்தறி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, சரியா? இந்த ஐந்தும் மூலிகை, மூலிகை, இந்த ஐந்து மூலிகையும் நம்மளுடைய நோயை தீர்க்கும் நல்ல மருந்து. சரியா? இதெல்லாம் கண்டங்கத்தறி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த ஐந்து மூலிகையும் நம்மளுடைய நோயை தீர்க்கும் நல்ல மருந்து. அது போல இந்த சிறு பஞ்ச மூலம் பாடலுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியா அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம். புரிஞ்சா?